சிவாய நம நமசிவாயம். இது வந்துங்க ஐயா கந்தகம். இந்த கந்தக முறையை சுத்தி பண்ணுவது எப்படி என்று பாருங்கள். இதை கடைசி வரைக்கும் பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த சுத்தி முறை எப்படி பண்ணுவது என்று தெரியும். இந்த கந்தகத்தை முறையாக சுத்தி பண்ணோம் என்றால் கெந்தி உண்டால் குந்தி குளிரும் என்பார்கள். அதுபோல் இந்த கந்தகத்தை சுத்தி பண்ணி நம்ம எடுத்தோம் அப்படின்றால் உடலில் உள்ள சர்வ விதமான தோல் நோய்களுக்கும் இது ஒரு பெரிய அருமருந்து. தீராத அல்சருக்கும் இது அருமருந்து. உடலில் எங்கே ரண புண்கள் இருக்கோ உடலில் உள்ள புண்களுக்கும் இது ஒரு பெரிய அருமருந்து. தீராத எந்த ஒரு மெடிசனுக்கும் தீராத புண்கள், குறை, சொறி, சிரங்கு, அரிப்பு, படை, பத்தை அத்தனைக்கும் இது ஒரு பெரிய அருமருந்து கந்தகம். இந்த கந்தகத்தை முறையாய் செய்பாகம் கைபாகம் அளவு முறை அனுபவங்கிறது போல் இது முறையாய் இதை சுத்தி பண்ணி இந்த கந்தகத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்றாக்க இந்த கந்தகத்திலிருந்து பெரிய ஒரு அருமருந்தே தயார் பண்ணலாம். இந்த உடலில் உள்ள எந்த வகை புண்புறை அரிப்பு சொறி சிரங்கு தீராத ரணப்புண் சுகர்புண் இந்த மாதிரி ஆறாத ரணத்துக்கெல்லாம் இது ஒரு பெரிய அருமருந்து. இந்த மாதிரி கந்தகத்தை நம்ம முறையாக சுத்தி பண்ணி அதை நல்லா உலர்த்தி காய வைத்து சூரணமாக ஆக்கி நம்ம காலையில் வெறும் தயிரில் உண்டோம் என்றால் எப்பேற்பட்ட சொறி சிரங்கு புண்புறை அரிப்பு எல்லாமே தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த கந்தகத்துக்கு உண்டுங்கய்யா. கந்தகத்தை பொறுத்த வரைக்கும் முறையாய் பாலில் அவித்து சுத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பழசாறையில் இதை நல்லா 24 மணி நேரம் நல்லா இதை கொதிக்க வைத்து நம்ம பழசார் மாற்றி மாற்றி கொடுத்து இதை நம்ம கொதிக்க வைத்து சுத்தமாக அதோடைய விஷத்தன்மையெல்லாம் நீக்கி இதை மருந்தாய் கந்தகத்தின் மருந்தாய் ஆக்கினோம் என்றால்தான் கெந்தி உண்டால் குந்தி குளிரும் என்பார்கள். எப்பேற்பட்ட நோய்களுக்கும் இது கொடுக்கலாம். இது பெரிய ஒரு தோல் சம்பந்தப்பட்ட வெண்குஷ்டம் வரைக்கும் இது எடுக்கக்கூடிய ஒரு பெரிய அருமருந்து. இந்த கந்தகத்தின் தன்மையை நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இதை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள எல்லா இதுவும் ஒவ்வொன்றும் நாங்கள் இதை முறையாக சுத்தி பண்ணி எப்படி செய்வோம் என்று பாருங்கள். இந்த கந்தகத்தை நம்ம முறையாக சுத்தி பண்ணி இதில் உள்ள விஷத்தன்மையை நீக்கி நம்ம மருந்தாக எடுத்துக்கும் போது சர்வவிதமான தோல் நோய்க்கும் இது ஒரு அருமருந்து. இதே ஒரு பெருமருந்து, இதே ஒரு குருமருந்து. சிவசிவா திருச்சிற்றாம்பலம்.